அப்ப கெஸ்ட் வந்திருக்காங்களே, அவங்கள எங்க தங்க வைப்பீங்க? வர சொல்லுங்க. உள்ள எங்க அவங்க? தம்பி இந்த பாருங்க, அங்க நிக்கிறாங்களே. ஸ்டோர் ரூம் ஒதுக்கி கொடுத்துருங்க, அங்க தங்கிக்கிட்டோம். மனைவியும் இறந்துடுவாங்க, நீங்க உங்க அண்ணியே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடடே செல்லக்குட்டி, என்ன என் குட்டி மகாராணி என் பெட்ரூம்க்கு வந்திருக்கீங்க? இந்த குட்டி மகாராணியோட அப்பா இருக்கார்ல, அவர் கூட இது அந்த அடங்காத ராணிக்கு தெரியுமா? தெரியாதே. போச்சுடா. அப்படினா அந்த அடங்காத ராணி உன் அப்பா கூட தூங்க விட மாட்டா. நீ என்ன பண்ணுவ? நான் நல்லா தூங்குற மாதிரி நடிக்கிறேன். அந்த அடங்காத ராணி என்ன தேடி வந்தா? அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கனே நீங்க சிட்ட ஆர்டர் போட்டுருங்க. சூப்பர். ஆனா ஆர்டர் போட்டா வடங்கற ஆள் இல்லையம்மா. சூப்பர் பிளான். என் குட்டி ராணிக்கு இன்னைக்கு இங்க தூங்க இடம் இல்ல. வாங்க சரசு. அம்மா வாங்க. வரேம்மா. என்னம்மா? சரசு ரித்திகாவை கூட்டிட்டு போய் இன்னைக்கு என் பெட்ரூம்ல தூங்க வை, பத்திரமா பாத்துக்கோ. சரியா? வா. அவ இங்கே சுமாரு. வா ரீதி, வா வாமா தூங்கலாம். ஏய், என் கூட ஆசை தூங்க வந்த குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போ சொன்ன? சாரியில பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா உனக்கு புரியல? உனக்கு புரியாது. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த பெட்ரூம்ல படுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், இது என் பெட்ரூம். இந்த வீட்டுல நீ படுத்து தூங்குறதுக்கு நிறைய பெட்ரூம்ஸ் இருக்கு. நீ அங்க போ. வேற பெட்ரூம்ல போய் படுத்தா இன்னொரு குழந்தை பிறக்காது. மகதி போ. எமோஷன் ஆகாத ரிஷி, ரித்திகாவோட சேர்ந்து விளையாட இன்னொரு குட்டி பாப்பா வேணும்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணலையா? ஏய், டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது இதென்ன புது ட்ராமா? இந்த ராத்திரிக்கு சாட்சி எதுவும் இல்ல. சாட்சி இல்லாத இந்த ராத்திரிய உனக்கு சாதகமா ஆக்கிறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. தனிமையோட வெறுமை கொடுமையா இருக்கிறது உனக்கு புரியலையா? மகதி, நீ இப்படி பேசுறது எனக்கு வெறுப்பா இருக்கு. தயவு செஞ்சுங்கிறது போயிரு. சரி, உனக்கு புரியற மாதிரி சொல்லட்டுமா? மகதி இங்கிருந்து போயிடு. மத்தவங்களுக்கு முன்னால நம்ம வேணா எதிரி மாதிரி இருந்துக்கலாம், ஆனா பர்சனலா இங்க பார். நீ நினைக்கிற மாதிரி வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல. வாயில கெட்ட வார்த்தை வந்துடும், பேசுறதுக்குள்ள போயிடு இங்கிருந்து. ரிஷி தொடாத. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் இப்ப இப்படி விலகி போயிட்டு இருக்கேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உன்னை நெருங்கி வந்துட்டு இருக்கேன். உன் கைப்பட்டாலே அப்படி நெருப்பு சுடுற மாதிரி இருக்கு. என் மேல இருக்க கோவத்துல உனக்கு அப்படி தெரியுது. அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை தொட்டு பாரு. அப்படியே சும்மா சில்லுன ஐஸ் கட்டி மாறி இருக்கும். இப்ப இந்த ரூமை விட்டு நீ போறியா இல்ல நான் போகவா? போறதுக்காக வரல ரிஷி. சரி, எனக்காக வேண்டாம். ரித்திகா பாப்பா பாவம் இல்லையா? அவளுக்கு துணைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சி பாப்பாவோ இருந்தா தானே நல்லா இருக்கும். உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு,
உனக்கு எனக்கு இருக்கிற கணவன் மனைவி பந்தமே இன்னும் 6 மாசம் தான். அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீ யாரோ நான் யாரோ. ரிஷி, நீ நானும் சேர்ந்து வாழணும் தானே நான் ஆசைப்படுறேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. போ. ஆறு மாசத்துல உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பக தீரும் நினைச்சியா? தீராத, அத தீரவும் விடமாட்டேன். நீ எங்க போனாலும் உன்னை நான் விடமாட்டேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வைஃப் அனுக்கு நான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றது பிடிக்கல. அவங்க உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. உங்க அண்ணி உங்க அண்ணனை எழுந்துட்டு விதவையா நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் உங்க மனைவி எழுந்துட்டு தனியா வாழ போறீங்க. ஏன் நீங்க உங்க அண்ணிக்கு வாழ்க்கை கொடுக்க கூடாது? காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கையில ஒரு சின்ன வட்டமா இருக்கும் நினைக்கல. பேசுற மனசுக்குள்ள வலி அதிகமா இருந்துச்சுன்னா வர வார்த்தைக்கு வலிமை அதிகமா தான் இருக்கும். வலிக்குது சக்தி. நாம வாழ்றதா சரி, நம்ம வாழ்றதா வாழ்க்கைன்னு எதை பத்தியும் கவலைப்படாம, யார பத்தியும் எதுவும் நினைக்காம எவ்வளவு சுயநலமா வாழ்றோங்கிறது மரணம் நெருங்குற நேரத்துலதான் இந்த மனசாட்சிக்கு புரியுது. நான் பேசுறது உங்களுக்கு புரியல? எனக்கே புரியல. புரியாத பொதிர்தன சக்தி இந்த வாழ்க்கை. அத புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு பார்த்தா உலகத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு சுயநலமா வாழ்ந்திருக்கேன்ல, ஏன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்க காதல அழிச்சிட்டு ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க கூட வாழறது லக்ஷ்மி அக்கா வாழ்க்கைய கேடுத்துட்ட தெரியல சக்தி. அப்ப எனக்கு தப்பு பண்றோம் தெரியல சக்தி. நம்ம சரியாதான் வாழ்றோம் நினைச்சுக்கிட்டு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியல சக்தி.
நினைச்சதெல்லாம் அடைஞ்சனா விதிக்கிட்ட தோத்துட்டல்ல. மரணம் நெருங்க நெருங்க செஞ்ச துரோகம்லாம் கண்ணு முன்னால வந்த கேள்வி கேக்குது சக்தி. என்னால எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல சக்தி. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான கண்ணாடி, அத பாதுகாப்பா வச்சுக்கிட்டா அது நம்ம வாழ்க்கைய அழகா காட்டும். அத பந்தா நினைச்சு பந்தாடினா அது உடஞ்சு நொறுங்கி நம்ம வாழ்க்கையவே அலங்கோலமா காட்டும். அதுக்கு உதாரணம் ஆயிட்டல்ல. என் வாழ்க்கை எனக்கு பாதுகாத்துக்கு தெரியல. நம்மள படைச்சவனோட விதியை மீறது எவ்வளவு பெரிய பாவம். மீறிட்டேன், நான் விதியவே மீறிட்டேன். நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. மத்தவங்க வாழ்க்கைய சேர்த்து வாழணும்னு நினைக்கிறது தப்புதானே சக்தி. அப்படி நினைச்சதுனாலதான் கடவுள் பாதிலேயே வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறான். மனுஷன் போட்ட சட்டத்தை மீற முடியும், இறைவன் போட்ட சட்டத்தை மீற முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தீர்ப்பு சரியா இருக்குல்ல? ஏய் அனு, அப்படி எதுவும் ஆகும் நீயே கற்பனை பண்ணிக்காத. நான் பேசுறது கற்பனை இல்ல சக்தி, நிஜம். உயிருக்கு பயந்து எங்க ஓடி ஒளிஞ்சாலும் ஒளிர இடம் உனக்கு தெரிஞ்சுதானே ஆகும். தப்பிக்க முடியாதுல்ல, இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. லக்ஷ்மி அக்கா என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க தான் என்ன பாவம் பண்ணீங்க சக்தி. நான் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீங்களும் லக்ஷ்மி அக்காவும் சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. லட்சுமி அக்கா வாழ்க்கையில வெற்றி மாமா வந்திருக்கவே மாட்டாரு. நானும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். கடவுள் எழுதின கதையை நான் மாத்த எழுதினதுனால எவ்வளவு குழப்பம் வந்துருச்சு பாத்தீங்களா? அனு, முடிஞ்சத பேசுறதுனால கடந்து போன காலம் திரும்ப வந்துடாது. விடு அனு, முடிவை பத்தி நீ யோசிக்காத. எது நடக்கணுமோ அது நடக்கும். எதையும் மாத்தவும் முடியாது, எதையும் திருத்தி எழுதவும் முடியாது. சாகும் போது புரியற வாழ்க்கை வாழும் போதே புரிஞ்சுக்கிட்டா எல்லார் வாழ்க்கையிலயும் நிம்மதி தானா வந்துரும்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா சாக போறல. எதுக்கு ரிஷி இந்த கொசு கடிலையும் ஏசி இல்லாத புழுக்கத்திலையும் படுத்துட்டு இருக்க? உள்ளவா. ஏய், என்னையா நீ டிஸ்டர்ப் பண்ற? நான் யார் உனக்கு? உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரன், உன்னோட அடிமை, உனக்கு பொருத்தம் இல்லாதவன். நீ எந்த உயரத்துல இருந்தியோ அதே உயரத்துல நீ இரு. நான் எந்த இடத்துல இருக்கனோ அதே இடத்துல நான் இருக்கேன். இப்பவும் நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கோம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. ராத்திரியில புருஷ பொண்டாட்டி தனிமையில என்ன நாடகம் ஆட முடியும்? அதையே நீ சதி நினைக்கிற? உன்னை நம்பி ஏமாந்த காயம் இன்னும் ஆறல. அந்த காயத்துக்கு தான் இப்ப நான் மருந்தா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு வேலை பண்றியா? நீ என்னை விட்டு விலகி இருந்தாவே அந்த காயம் தன்னால ஆறிடும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தோம் நீ என்ன ஒதுக்க நினைக்கிறனா?
நான் உன்னை விட்டுட்டு போன இடத்துல தான் நீ இருக்கியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், உன் சந்தேகத்துக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. என்கிட்ட பதில் சொல்லலன்னா வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அந்த லக்ஷ்மி கிட்டயா? ஏய், லக்ஷ்மி பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்படியே அடிச்சு கொன்றுவேன். லக்ஷ்மி ஒண்ணு உன்ன மாதிரி ஒரு ஆணவம் பிடிச்சவங்க எல்லாம் கிடையாது. நீ சொன்னா அது உண்மை ஆயிடுமா என்ன? ஏண்டி என்ன, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்ன கை விட்டுட்டேன்ல. நீ கை விட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப நீ என் பிடியில எல்லாம் மாட்டிருக்க அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. முதல்ல வாயில மாட்டினவனும் இந்த மகதி கிட்ட மாட்டினவனும் ஒண்ணுதான், தப்பிக்கவே முடியாது. நீயே என் கால வந்து விழுவ, உன்னை நான் விழ வைப்பேன். போடி. அம்மா, அம்மா, என்னடி இப்படி தலை தெறிக்க ஓடி வரா? தலைய முழுகி போச்சு. தலை முழுகிடுமோ எனக்கு பயமா இருக்குமா. என்ன நடந்தது அதை சொல்லு. அம்மா, அங்க சமையல் நடந்துட்டு இருக்குமா? அத சொல்லவே ஓடி வந்த போய் அதை பார்க்க வேண்டியதானே? ஐயோமா, நான் அத சொல்ல வரல. அந்த லக்ஷ்மி இருக்கால, அவ சமையல் பண்ணிட்டு இருக்கா. சமையலா? ஏண்டி, ஆபீஸ் தானே இங்க மாத்தினாங்க, அவ வீட்டுமே இங்க மாத்திட்டாங்க. அம்மா, அவ வீட்டுக்கு சமைக்கலமா, உங்க வீட்டுக்காரருக்கு சமைக்கிறான். என்னடி சொல்ற? ஆமாமா, இது என்னவோ எனக்கு சரிப்பட்டு வரலமா. நீங்க ஒரு திட்டம் போட்டு இங்க வந்தீங்க, ஆனா அவ வேற ஒரு திட்டம்ல போட்டு வச்சிருக்கா. சமைக்கிறதுல என்னடி திட்டம் இருக்கு? என்னமா நீங்க இவ்ளோ வெள்ளந்தியா இருக்கீங்க? ஆம்பளைங்க முதல்ல சாப்பாட்டுக்கு தான் அடிமையாவாங்க, அப்புறம்தான் மத்த சமாச்சாரம் எல்லாம். இப்ப என்னதான் சொல்ல வர? அம்மா, நாம இத இப்படியே விட்டோம், நாம வந்த மாதிரியே திரும்பி போக வேண்டியதுதான். அந்த லக்ஷ்மி அழகா காய நகத்துறா. முதல்ல ஆபீஸ மாத்தினா, இப்ப புருஷனையே மாத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தடையா இருந்த அவ புருஷன் செத்து போயிட்டான், இப்ப அவளோட ரூட் கிளியரா இருக்கு. ஆனா நம்ம ரூட்லதான் நிறைய தடங்கள் இருக்கு. மா, நம்ம தோத்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதடி, அவ வேணா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்டா வரலாம், லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர போறது நான் தான். இந்த மகதிக்கு நிக்கிறவங்களை தாண்டறது பிடிக்காது, ஓடுறவங்களை தாண்டறதுதான் பிடிக்கும். அவ ஓடுற வரைக்கும் ஓடட்டும், நான் எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அம்மா, எனக்கு ரிஷி சார நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அவனே 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு, அவனை பார்த்து போய் பயப்படுற? பயம்னா அந்த பயம் இல்லம்மா, எங்க அவரு அந்த லக்ஷ்மி பின்னாடி போயிருவாரோங்கிற பயம்தான். ஏய், அது என்ன தாண்டி போனா தானடி நடக்கும், நான் தான் என்ன தாண்டவே விட மாட்டேனே. இப்போதைக்கு அவர் உங்களை தாண்டி போய் தானே நிக்கிறாரு. நான் அவனை தீண்ட விடல, அதான் அவன் தாண்டி போய் நிக்கிறான். அதையும் தான் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டீங்கல்ல. ஏய், அது ஒரு முயற்சிடி. பையன் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறான், என்னோட அடுத்த அட்டம்ப்ட் பாரு, அரண்டு போயிடுவான். நீ பாத்துட்டே இரு, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்குள்ள அவங்க உங்களை முடிச்சிருவாங்களேமா. ஏய், நான் பின்தங்கி இருக்கிறத வச்சு நீ முடிவு பண்ணாதடி. அந்த ரிஷிய வச்சே நான் இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறேன், அத வச்சே அவனை நான் கோர்ட்ல ஜெயிச்சும் காட்டுறேன். அந்த லக்ஷ்மியை நான் பொள்ளாச்சி பஸ்ஸுக்கு ஏத்தி அனுப்புறேன், அது ஒன் வே பயணமா இருக்கும், அது திரும்பவே வர முடியாத பயணமா இருக்கும். நான் பதுங்கிறது பாயறதுக்கு தான்டி, அவனை நான் எப்படி கவுத்து காட்டுறேன்னு மட்டும் பாரு. மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா. நல்லா இருக்கா? புடிச்சிருக்கா செல்லா? பொறுமையா சாப்பிடு. ஏமா, தாலி கட்டின புருஷன பார்த்து பார்த்து கவனிக்கிற மாதிரி இல்ல கவனிச்சுக்கிட்டு இருக்கா? பத்த வச்சுட்டல, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்போ வேடிக்கை பார்க்க தயாராயிக்கவா? தெரிக்க விடுறேன் பாரு. லக்ஷ்மி, என்ன அருமையான டேஸ்ட் தெரியுமா? உங்க கைக்கு சரி.
சார் என்னாச்சு சார் 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 என்னங்க சார் தண்ணி குடிங்க சார். சார் தண்ணி குடிங்க சார். பார்த்து சார். இவர் கட்டின தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கும் போது நீ யாரடி குறுக்க? மகதி, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்தா நீ என் மனைவி ஆக முடியும் நினைக்கிறியா? அவ கழுத்துல தாலி இல்லாததுனால அவளை உன் மனைவி ஆக்கிக்கணும் நினைக்கிறியா? மகதி, மரியாதையா பேசு. ஏய் நிறுத்தடி, நீ வாழ்க்கைய வித்தியாசமா வாழற, உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? வேண்டாம், நான் மனுஷனா வாழணும் நினைக்கிறேன். மிருகமா மாத்திராத இங்கிருந்து போயிரு. ஓ, என்ன அனுப்பிட்டு நீ அவளோட வாழ்க்கை வாழலான்னு நினைக்கிறேன். ஏய் மகதி, வேண்டாம் சொல்றல்ல. வேணும், எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும். மகதி, இது என் வெற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற மனசு, இத குத்தி காயப்படுத்தணும்னு நினைக்காத. புருஷனை சாவ கொடுத்துட்டு கடைச்சோனோட வாழலாம்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு இங்க பார், எனக்கும் என் புருஷனுக்கும் ஆயிரம் இருக்கும், இடையில தரகர் வேலை பாக்குறதுக்கு நீ யாரடி? இவர் கட்டின தாலி இப்பவே இங்கே அறுத்து தர, இவர் கையாலே கட்டிக்க. லக்ஷ்மி, வேணாம், பேச்ச நிறுத்த சொல்லிட்டேன். என்ன நிறுத்த சொல்றதுக்கு எவனுக்கும் இங்க எந்த அதிகாரமும் கிடையாது. உன்னை எப்படியாவது கவுக்கணும் நினைச்சுதானே நீ போற இடம் வீடு ஆபீஸ் எல்லா இடத்துலயும் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. வேலைக்காரினா ஆபீஸோட வெச்சுக்கணும், வீட வரைக்கும் கூட்டிட்டு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா? ஏய் முன்ன உன்ன நான் அப்புறமா பாத்துக்கறேன். மா, சூப்பர் மா. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா அந்த லட்சுமி வெளுத்து வாங்கிருக்கணுமா, பத்தல இது. இத்தோட அவ வீட்டை விட்டு போயிட்டா அவளுக்கு நல்லதுடி. திரும்பவும் வந்தா அவளை கிழி கிழி கிழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி நாண்டுகிட்டு தாண்டி சாகணும். அவ வருவான்னு நினைக்கிறமா? இன்னைக்கு அவ பயந்து போனதை பார்த்தா வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். பாப்போம்.